ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த கிளாஸ். செகண்ட் பிகாம்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் டெசிஷன் டெக்னிக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். ஃபஸ்ட் யூனிட்டில் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது ரிலேட்டடாக சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒனில் ஃபைண்ட் ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது ஏபிசிடியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸில் என்னென்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி இருக்குன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்குது. என்ன நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏன்ற ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் ரோ ஈக்குவல் காலமில் இருக்குது, ஓகேங்களா? எப்படின்னா ரெண்டு ரோ ரெண்டு நாலு காலம்ஸ் இருக்குது, இதுலேயும் ரெண்டு ரோ ஃபோர் காலம்ஸ் இருக்குது, இதுலேயும் ரெண்டு ரோ ஃபோர் காலம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இப்போது இதிலேருந்து என்னென்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஏன்ற வேல்யூ, பீன்ற வேல்யூ, சீன்ற வேல்யூ, டீன்ற வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்றனால அதுக்கு ஆப்போசிட் வேல்யூவில் ஆப்போசிட் மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் நமக்கு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஃபைவ் அப்படின்ற வேல்யூ இருக்குது. அப்போது ஏவோட வேல்யூ நமக்கு என்ன ஃபைவ் அப்படின்னு வந்துடுச்சு, ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் தேர்ட் காலமில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நமக்கு பியோட வேல்யூ ஒன்று, ஓகேங்களா? அடுத்து சியோட வேல்யூ, சின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்குது. சின்ற வேல்யூ இங்கே இருக்குது, ஓகேங்களா? சின்றது இது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இங்கே இருக்குது வேல்யூ. அப்போது சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டீன்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டீன்றது ஆப்போசிட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா சிக்ஸ் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? அப்போ டியோட வேல்யூ நமக்கு சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் க்வெஸ்சன், இஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் மைனஸ் ஜெட் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேல்யூஸ், டென்னு ஃபிஃப்டீன் செவன் ஃபைவ் அப்படின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி தான் இருக்குது, ஈக்குவல் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. இதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸோடன்றது வேல்யூ வேறு ஏதாச்சும் வேரியபிள் சேர்ந்து வந்திருக்கா, இல்லை எதுவும் வரல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸுன்ற வேல்யூவை அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மேட்ரிக்ஸ் என்னது டென்னு அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா டென்னு அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் வேல்யூ இதை எடுத்துக்கிறோம். இதுக்கு நேராக ஆப்போசிட் மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, ஃபிஃப்டீன் அப்படின்னு இருக்குது. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஓகேங்களா? பாருங்கள், இந்த வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸுன்ற வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், டென்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ டென்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் ஒய் போட்டாச்சு, ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், அதாவது இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ ஃபிஃப்டீன் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போது நமக்கு ஒயின்ற வேல்யூ மட்டும்தான் தேவை, அதனால் என்ன பண்ணுறோம், ஒய் இந்த பக்கமே வச்சுட்டு இந்த டென் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ஃபிஃப்டீன் மைனஸ் டென்னு அப்படின்னு மாறிடுது, ஓகேங்களா? அப்போது ஃபிஃப்டீன் மைனஸ் டென்னுன்னும் போது நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது, ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது, ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னது, ப்ளஸ் ஃபைவ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஜெட் தேர்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒய் மைனஸ் ஜெட் அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒய் மைனஸ் ஜெட்டுக்கு நேராக ஆப்போசிட் மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா செவன் அப்படின்னு இருக்குது, இங்கே பாருங்கள் எழுதியிருக்காங்க. இந்த வேல்யூஸை இப்போ நம்ம ஒய்ன்ற வேல்யூ தெரியும், ஏற்கனவே நம்ம
கண்டுபிடிச்சிருக்குது. y ஈக்குவல் டு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்யோட வேல்யூ 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஜெட்டோட வேல்யூ தான் தெரியும். ஜெட்டுன்ற வேல்யூ இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் 5 இந்த எடுத்துகிட்டு வரும்போது 7 மைனஸ் 5 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் இந்த வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நமக்கு ஜெட்டுன்ற வேல்யூ வேணும். 7 மைனஸ் 5ன்னும்போது ஜெட்டோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. அதாவது மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு ப்ளஸ் ஜெட்டோட தான் வேல்யூ தான் வேணும். ஏன்னா கொஷினில் ப்ளஸ் ஜெட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறாங்க. மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஜெட்டுன்றும்போது ப்ளஸ் ஜெட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் டூ, சாரி, ப்ளஸ் டூன்றது மைனஸ் டூவாக ஆகிடும். ஓகேங்களா? அப்போது ஜெட்டோட வேல்யூ மைனஸ் டூ. இப்போ எக்ஸு ஒய் ஜெட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஏபிசிடி. இதுலேயும் ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சாரி, ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், க்வெஸ்சனில் நமக்கு எஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சு. எஃப் வரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். மூணு என்ன மேட்ரிக்ஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்குது. எப்படின்னா, டூ ரோஸ் த்ரீ காலம்ஸ் இருக்குது. மூணுத்துலேயும் டூ ரோஸ் த்ரீ காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் ப்ளஸ் மேட்ரிக்ஸ். இது வந்து இதுக்கு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே ப்ளஸ்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் தான் இந்த மேட்ரிக்ஸும் நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, எடுத்து எழுதியிருக்கோம். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, ஒன்று. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குது. ஒன் மைனஸ் ஃபைவ். அடுத்தது செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ இங்கே ஃபோர். அப்போனா ஏ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எழுதியாச்சு. தேர்ட் வந்து த்ரீ, இங்கே டி. அப்போ த்ரீ ப்ளஸ் டி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர், இங்கே சி. அப்போ ஃபோர் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் வந்து ஜீரோ ப்ளஸ் இ, ஜீரோ ப்ளஸ் இ அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பி மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி மைனஸ் டூ. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம் கீழே. ஓகேங்களா? இப்போ இதில் இதை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மைனஸ் ஃபைவ் அப்படின்னா ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது நமக்கு. ஓகேங்களா? இந்த ஏ ப்ளஸ் ஃபோரோ ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே தான். த்ரீ ப்ளஸ் டி அப்படின்னும்போது அதுவும் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர் மைனஸ் சி, ஃபோர் மைனஸ் சி, சாரி, ஃபோர் ப்ளஸ் சி, ஃபோர் ப்ளஸ் சி அப்படி எழுதிக்கணும். இ செகண்ட் அடுத்தது வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஜீரோ ப்ளஸ் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜீரோ ப்ளஸ் இன்னும்போது நமக்கு இன்ற வேல்யூ வருது. ஓகேங்களா? அடுத்து பி மைனஸ் டூன்றது பி மைனஸ் டூ அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படி எழுதியிருக்கோம். இப்போது இதில் சிங்கிள் வேல்யூஸாக ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே எஃப்ன்ற வேல்யூ இருக்குது, இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது. அப்போ எஃபோட வேல்யூ என்னது நமக்கு, மைனஸ் ஃபோர். இது வரைக்கும் தான் எஃபோட வேல்யூ மைனஸ் ஃபோர். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ற வேல்யூ சிங்கிளாக இருக்குது. இன்ற வேல்யூ சிங்கிளாக இருக்கிறதுனால இயோட வேல்யூ ஒன்று அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு செகண்ட் வேல்யூ இப்போது ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். க்வெஸ்சன் கொடுத்துட்டா சிக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏபிசிடிஇஎஃப், எஃப்வோட வேல்யூன்னு தெரியும், இஓட வேல்யூன்னு தெரியும். அது சிங்கிளாக இருக்குது, நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏ ப்ளஸ் ஃபோர் அப்படின்றது எடுத்துக்கோ. அதுக்கு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குன்னா, செவன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு செவன் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது நமக்கு ஏன்ற வேல்யூ தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்ற வேல்யூவை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபோர்ன்ற வேல்யூவை ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ஃபோர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்ன, த்ரீ அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது போட்டிருக்காங்களா, இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் ஏன்ற வேல்யூ கிடைக்கிது. ஏ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு போட்டோம். அடுத்தது பீன்ற வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பீன்ற வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதை எடுத்துக்கோங்க, இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக என்ன வேல்யூ இருக்குன்னா, த்ரீ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது பி மைனஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு பாருங்க இங்கே எழுதியிருக்கோம். அப்போ பியோட வேல்யூ என்னது நமக்கு, பியோட வேல்யூ தெரியணும்னா இங்கே ஈக்குவலுக்கு இந்த என்ன இருக்குது, த்ரீ இருக்குது. இந்த மைனஸ் டூ
ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டூ ஆகிடும். அப்போ பியோட வேல்யூ ஃபைவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஏவோட வேல்யூ, இஓட வேல்யூ, எஃப்ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது சிஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபோர் ப்ளஸ் சி ஈக்குவல் டு நைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபோர் ப்ளஸ் சி ஈக்குவல் டு நைன். அப்போது சிஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர் சிஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் நைன் அப்படின்னு இருக்குது, மைனஸ் இந்த ப்ளஸ் ஃபோர் இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஃபோர் ஆகிடும். அப்போது சிஓட வேல்யூ ஃபைவ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, சிஓட வேல்யூ மைனஸ் ஃபைவ். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஓட வேல்யூ. டிஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு த்ரீ ப்ளஸ் டி ஈக்குவல் டு சிக்ஸு அப்படின்னு போட்டிருக்காங்க. த்ரீ ப்ளஸ் டி ஈக்குவல் டு சிக்ஸு. அப்போது இப்போ டிஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் சிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் த்ரீ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் த்ரீ ஆகிடுது. ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு த்ரீ அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அப்போது டிஓட வேல்யூ த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேங்களா, இப்போது ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, க்வெஸ்சனில் கொடுத்துருக்குறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏவோட மேட்ரிக்ஸ் பியோட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த்ரீ ஏ ப்ளஸ் டூ பி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு த்ரீ ஏ ப்ளஸ் டூ பி அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். நம்ம த்ரீ ஏன்ற வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. த்ரீ ஏ ஏன்ற வேல்யூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள், ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எழுதியிருக்கோமா, த்ரீ ஏ த்ரீ ஏ ப்ளஸ் டூ பி அப்படின்ற வேல்யூ எடுத்துகிட்டு எழுதியிருக்கோம். த்ரீன்றது மல்டிபிள், ஏன்ற மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் இருக்குது. த்ரீ அப்படின்னு போட்டாச்சு, இது ஏ மேட்ரிக்ஸ். அடுத்தது ப்ளஸ்ஸு டூ பின்னு இருக்குது, ப்ளஸ்ஸு டூன்னு போட்டாச்சு, பியோட மேட்ரிக்ஸும் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. இந்த த்ரீ எடுத்துகிட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுறோம், இந்த டூ எடுத்துகிட்டு இந்த மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது, த்ரீ இன்ட்டு டூ ஃபஸ்ட்டு வேல்யூ. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் வந்து த்ரீ இன்ட்டு ஜீரோ அப்படின்னு பண்ணும்போது நமக்கு ஜீரோ தான் கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னும்போது மைனஸ் த்ரீ, சாரி மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ அப்படின்னும்போது நமக்கு நைன் அப்படின்ற வேல்யூ கிடைக்கிது. ஓகேங்களா, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டூன்ற வேல்யூ எடுத்து இந்த வேல்யூஸ் கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டூ, இது ரெண்டு வேல்யூவும் டூ இன்ட்டு டூன்னும்போது ஃபோர் அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்தது டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னும்போது சிக்ஸுன்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது டூ இன்ட்டு ஒன்னு டூ, அடுத்தது டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் தானே த்ரீ ஏ ப்ளஸ் டூ பி அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் நமக்கு. அப்போ ஆட் பண்ணும்போது இந்த இ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை இது கூட ஆட் பண்ணுறோம், சிக்ஸு ப்ளஸ் ஃபோரு. அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸு செகண்ட் மேட்ரிக்ஸோட ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது ஜீரோ ப்ளஸ் சிக்ஸு அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா, அடுத்தது இந்த மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ, அடுத்தது நைனு மைனஸ் டூ அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிக்ஸ் ப்ளஸ் ஃபோருன்னும்போது டென் அப்படின்னு கிடைக்கிது, ஜீரோ ப்ளஸ் சிக்ஸுன்னு சிக்ஸுன்னு கிடைக்கிது, அடுத்தது மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னும்போது மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கிது, நைன் மைனஸ் டூ அப்படின்னும்போது நமக்கு செவன் அப்படின்ற வேல்யூ கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போது த்ரீ ஏ ப்ளஸ் டூ பின்றது தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்கிற க்வெஸ்சனை கண்டுபிடிச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சன். ஃபிஃப்த் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், சால்வ் எக்ஸ் ப்ளஸ் டூ பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸுன்றது சிங்கிளாக தான் இருக்குது, ப்ளஸ்ஸு டூ பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட மேட்ரிக்ஸ் தெரியாது நமக்கு, பின்ற மேட்ரிக்ஸும் ஏன்ற மேட்ரிக்ஸும் மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் எழுதிக்கலாம், எக்ஸு ப்ளஸ்ஸு டூ, பியோட மேட்ரிக்ஸ் என்னது இங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த பின்ற மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஈக்குவல் டு ஏன்ற மேட்ரிக்ஸை இங்கே எழுதியிருக்கும். ஓகேங்களா, எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த டூன்ற மேட்ரிக்ஸ், இந்த டூன்ற வேல்யூவை இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்னது, டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் அப்படின்னு கிடைக்கிது. அடுத்தது டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அடுத்தது டூ இன்ட்டு ஃபைவ்
டென்னு, அடுத்தது 2 × 4 = 8 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஈக்குவல் டு 6, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கும். ஓகேங்களா, இப்போது நம்ம எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து ப்ளஸ் மேட்ரிக்ஸாக இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் மேட்ரிக்ஸாக ஆகிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்க எழுதியிருக்காங்க, மைனஸ் போட்டு இந்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிக்ஸ்ன்றது இந்த வேல்யூ இங்கே இருக்குது, ஃபோர் சாரி பீன்ற மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் வேல்யூ என்னது, சிக்ஸு, இதில் மைனஸ்ன்ற வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம், 14. ஓகேங்களா, 14 எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது, ஜீரோன்றது இருக்குது, இங்கேயும் ஜீரோன்றது இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த வேல்யூ 0 0 0 - 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்து எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து -3 - -10. ஓகேங்களா, -3 - -10 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 9 + 9 இங்கே இருக்கிற மைனஸ், அடுத்தது 8 எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் இவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து 6 - 14 அப்படின்னும்போது நமக்கு -8 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. 0 - 0 = 0 தான் கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது இது -3 - 10 - 13 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து 9 - 8 அப்படின்னும்போது நமக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்குது. இப்போது நமக்கு என்னது, எக்ஸோட வேல்யூ -8 - 0 - 13 - 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இதுதான் நமக்கான எக்ஸோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு சம் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.